மேடையிலிருக்கும் பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அண்ட் இன்னைக்கு வந்து எங்களுக்கு விஷு பண்டிகை. ஸோ இங்கே இருக்கிற மலையாளி ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஹாப்பி விஷு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல நாளில் மங்களகரமாக வந்து இந்த ஒரு ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ரொம்ப மங்களகரமான ஒரு ஃபங்க்ஷன், நார்மல் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் இல்லாமல் ஒரு வித்தியாசமாக இருக்கு. இந்த படம் ஆதார் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் மூவி. பிகாஸ் சரோஜா அப்படின்ற ஒரு கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஸ்ட்ராங் அண்ட் போல்ட் கேரக்டர். ஒரு சில வார்த்தைகள் ரொம்ப அரகண்டாக பேச வேண்டியதாக இருந்தது எனக்கு. ஸ்டார்டிங்கில் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக பேசுகிறதுக்கு வரல. பட் இது நீங்கள் இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராம்நாத் சார் அழுத்தி சொன்னாங்க. அண்ட் அதுக்கான ஒரு சக்தியும் ஒரு பலமும் வந்து இந்த கதாபாத்திரம் பண்ணுறதுக்கான ஒரு எஃபர்ட் அண்ட் எல்லாமே ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே வந்து எனக்கு கொடுத்தாங்க. அண்ட் செட்டில் வந்து நான் ஒரு நாள் வந்து ஷூட்டிங்கில் இருக்கும்போது என்னோடய ஒரு ஃப்ரெண்டு ஷூட்டிங் பார்க்க வந்தாங்க. அப்போ அவங்களே சொன்னாங்க, இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு டிஃப்ரெண்டான இனியாவாக இருக்குது. ஸோ இதில் மற்ற கதாபாத்திரங்களும் வந்து உங்களை மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த படத்தில் இருக்கிற எல்லா ஸ்டார் காஸ்ட்டும் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான பெரிய பெரிய சீனியர் ஆர்டிஸ்டோட நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். கருணா சாரோட எக்ஸ்பீரியன்ஸு வந்து ஷூட்டிங்கில் ஒவ்வொரு சீக்வன்ஸ் முடித்தாலும் உட்கார்ந்து சினிமா பற்றியே நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஒவ்வொரு கட்டத்தில் காலகட்டத்தில் இருந்த சினிமா அனுபவங்கள் வந்து அவர் என்கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. அதிலெல்லாம் சில விஷயங்கள் வந்து எனக்கு ரியலைஸ் பண்ண முடிஞ்சது. அண்ட் ராம்நாத் சார் அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் என்னை கேஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா நான் இப்போ சமீபத்தில் பண்ணிகிட்ருக்கிற எல்லா கதாபாத்திரங்களும் ரொம்ப ஆக்டிங்க்கு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஒரு முக்கியமான படமும் இந்த படமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவா சார், உமா மேடம் கூட நான் வந்து மௌனகுரு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் திலீப்போட இதுக்கு முன்னாடி நடித்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு கனெக்டடாக இருக்குது. அண்ட் இந்த மேடையில் வந்து ஒருத்தரை பற்றி நான் சொல்லி தான் ஆகணும். இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க பாரதி ராஜா சார். நான் என்னோடய வாகை சிறுவா படத்தோட லான்ச்சுக்கு, ஆடியோ லான்ச்சுக்கு வரும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னாங்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழ் சினிமாவுக்கு நடிக்கக்கூடிய நடிகை வந்திருக்கு கேரளாவிலேருந்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த வார்த்தை வந்து எனக்கு ஒரு ஆஸ்கார் அவார்டு கிடைச்ச மாதிரி இன்னும் வந்து மனசில் ரொம்ப சந்தோஷமாக அந்த வார்த்தைகள் இருக்குது. அண்ட் அவரோட பிளெஸிங், அவரை மாதிரி நிறைய சீனியர் டைரக்டர்ஸோட மேடையில் இருக்கிறதுக்கும் அவர் கூட பழகிறதுக்கும் அதே மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸில் பார்க்குறதுக்கும் அவங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுறதுக்காகவும் ஒரு சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. சாரோட வந்து சாரோட டைரக்ஷனில், பாரத் ராஜா சாரோட டைரக்ஷனில் நான் நடிக்க வேண்டியதாக இருந்தது. அந்த சான்ஸ் அமீர் சார் சொன்ன மாதிரி மிஸ் ஆயிடுச்சு. சார் அடுத்த படம் எடுக்கிறீங்கன்னா எனக்கு வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நான் இந்த ஃபீல்டில் இருக்கும்போது உங்களை மாதிரி ஒரு ஜாம்பவானான ஒரு ஒரு லெஜெண்டரி டைரக்டரோட ஒர்க் பண்ணணும் அப்படின்றது என்னோட மிகப்பெரிய ஆசை. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற எல்லா கோஸ்டார்ஸுக்கும் இந்த படத்துக்கு ஆல் தி பெஸ்ட். அண்ட் நீங்கள் வந்து இந்த படம் வந்து ஒரு வெற்றியாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த படம் வந்து சாதாரண படம் மாதிரி இல்லை. இதில் ஒரு ஒரு நிறைய கருத்து சொல்லியிருக்காங்க. ஒரு ஹியூமன், சாதாரண மனிதர்களோட ஃபீலிங்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு விஷயம் அழுத்தி சொல்லியிருக்காங்க. அதில் மேக்கிங் கூட வந்து மகேஷ் சார் சினிமேட்டோகிராஃபர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் நீங்கள் எல்லோரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ.